டுடே அரசியல் டுடே நேயர்களுக்கு வணக்கம். இசைஞானி இளையராஜா பிரதமர் மோடிய அம்பேத்கரோட ஒப்பிட்டு பேசினது பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சர்ச்சை இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் இவர் இப்படி சொல்றதுக்கு இதுதான் காரணமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியும் நமக்கு வந்திருக்கு. சீக்கிரமே நடக்க போற குடியரசுத் தலைவர் வேட்பாளர் நேம்ல இசைஞானி இளையராஜாவுடைய நேம் இருக்கிறதா காத்து வாக்குல அப்படியே ஒரு தகவல் வந்திருக்கு. சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதோட பின்னணி என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படின்னா நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் வாக்குப்பதிவு செய்யறாங்க இல்லையா. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா 2017 பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியோட பலம் அப்படின்றது, அந்த வாக்கு பலம் அப்படின்றது 65.5% இருந்தது. ஆனா இப்ப நிலைமை என்ன அப்படின்னா வெறும் 48.8% தான். சோ இந்த நிலையில வந்து எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பொதுவா ஒரு வேட்பாளரை நிறுத்தினா பயங்கரமா போட்டி ஏற்படும். என்னதான் பாஜக வந்து 4 மாநிலங்கள்ல வந்து ஜெயிச்சிருந்தாலுமே கூட அவங்களுக்கு குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படின்னு வந்தா நீங்க அதுல கொஞ்சம் வீக்கு தான் பா, இன்னும் ஆட்டம் ஒண்ணும் முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னா மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி. July 24 குடியரசுத் தலைவர் தேர்தலை எப்படியாவது நடத்தியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல பாஜகவுடைய உயர்மட்ட குழுவோட எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை நடத்தியிருக்காங்க. சோ இந்த ஆலோசனையில வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, பட்டியலின பழங்குடியின பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்பா. சரி ஓகே, அது மட்டும் இல்லாம தமிழகத்திற்கு முன்னுரிமை கொடுத்தே ஆகணும்பா அப்படின்லாம் பேசியிருக்காங்க. சோ அந்த லிஸ்ட்ல தான் பாத்தீங்கன்னாக்கா இசைஞானி இளையராஜா அவர்களுடைய நேம், இஸ்ரோ சிவன், அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க நேம்ல குடியரசுத் தலைவர் வேட்பாளர் அந்த பட்டியல்ல வந்து இவங்களுடைய நேம் தான் இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, எதிர்கட்சிகள் ஒன்றிணைப்பு அப்படின்றத முதல்வர் MK Stalin முன்னெடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. சோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தமிழ்நாட்டில இருந்தே ஒரு குடியரசுத் தலைவர் வேட்பாளரை நாம இறக்குனா எப்படி, அது வந்து திமுக கொஞ்சம் தர்ம சங்கடமா அமையும்ல அப்படின்ற மாதிரி பாஜகவுடைய தலைமை கருதுதான். அண்ட் இன்னொரு ரீசன் என்னன்னா, தென்னகத்திலையும் குறிப்பா தமிழகத்துல கால் ஊன்றதுக்கு எப்படி ரொம்ப வலுவா கால் ஊன்றதுக்கு இது ஒரு நல்ல ரீசனா இருக்குல்ல அப்படின்னு பாஜக ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறாங்க அப்படின்னு தகவல்கள் வருது. இதனால முடிஞ்ச வரைக்கும் தமிழகத்துல இருந்துதான் குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவோட இருக்காங்களாம். ஒருவேளை அப்படி முடியாம போச்சு, இது நடக்காம போச்சு அப்படின்னாக்க, துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளரையாவது தமிழகத்துல இருந்து செலக்ட் பண்றோம்பா, பண்ணியே ஆகிறோம்பா அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கிறதா தகவல்கள் வருது. அரசியல் டுடே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.